ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து. இந்த வருஷத்தோடைய லாஸ்ட் லைவ். ஓகே, சேவ் கார்டன் ஃபார் ஃப்யூச்சர். ஹாய் கல்பகம், கல்யாண், ஹலோ முத்துகிருஷ்ணன், ஹாய் சார். மூணு பேர் வந்திருக்கு. எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரண்ராஜ், ஹாய். உங்கள் தோட்டம் எப்படி இருக்குது? தைப்பட்டத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க? ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். அகிலாண்டேஸ்வரி, ஹாய். ஹவ் ஆர் யூ சுதாகர்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு செடி தொட்டியில் ஓனான் நிறைய முட்டை போட்டிருக்கு. வினிகர் தெளித்து விடுங்க, ஓனான் வந்து வராது. அந்த முட்டையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. யுவராஜ், அகிலாண்டேஸ்வரி, போத் ஆர் கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சரண்ராஜ், ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. 11 பேர் வந்திருக்கீங்க, ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கும். சரண்ராஜ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது? ஓகே, ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு. விதைகள் போடுறதுக்கு சரியாக இருக்கும், விதைகள்லாம் வாங்கி வச்சுடுங்க. மாவுப்பூச்சி இருக்கும்போது எறும்புகள் இருக்கும் தான். வினிகர் முதல்ல தெளித்து விடுங்க. மாவுப்பூச்சிக்கு ஐஸ் வாட்டரை பீச்சி அடித்து விடுங்க, போயிடும். நெக்ஸ்ட்டு கிவ் அவே கண்டிப்பாக விதைகள் சேகரிச்சுட்டு இருக்கேன், விரைவில் அதை பற்றி போடுறோம், அனௌன்ஸ் பண்ணுறேன். சரண்ராஜ் சார், டிப் டு க்ரோ சாமந்தி. ஓகே, சாமந்தியை பற்றி தான் இப்போது அடுத்த வீடியோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும். முத்துகிருஷ்ணன், ஹலோ சார், ராயல் கார்டனிங். ஹாய் சார், மார்னிங் க்ளோரி ஸ்டார்டட். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்னிங் க்ளோரி பூத்துருக்குன்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சரண்ராஜ், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றத விட நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜு, ட்விட்டர் பேஜ் நிறைய இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே எல்லா க்வெஸ்சனுமே கேட்கலாம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கல்பகம் சென்னையில் தான் இருக்கேன். ராஜினி, ஹாய் அண்ணா, ஐ எம் ராஜி ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஜஃபின்னா. ஹைபிஸ்கஸ் பிளான்ட் லீவ்ஸ் அண்ட் எல்லோ மாறுது அப்படின்னா, ஒன்று நைட்ரஜன் சத்து குறைபாடு, இன்னொன்று இரும்பு சத்து குறைபாடு. இலையில் மஞ்சள் தன்மையாக இருந்து நரம்புகள் வந்து வெல் பச்சையாக இருந்தது அப்படின்னா அது இரும்பு சத்து குறைபாடு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இரும்பு சத்து குறைபாடுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பாருங்கள். வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. நைட்ரஜன் சத்து குறைபாடு இருந்ததுன்னா எல்லோவாக இருக்கும் ஃபுல்லாகவே. அது வந்து நீங்கள் மண்புழு உரம் அல்லது தொழு உரம் ஏதோ வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகே, ரோஸ் பிளான்ட்டை பற்றி நிறைய போட்டிருக்கேன் அகிலாண்டேஸ்வரி, போயிட்டு பாருங்களேன். வினிகர் 1 லிட்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 ml யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா 10 ml யூஸ் பண்ணலாம். இந்த சீசனுக்கு கீரை போடலாம், மழை மேக்ஸிமம் வராது, அதனால் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுஜா, ஓகே, டாலியாவை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். சரண்ராஜ், சன் வெங்கட் சார், கிவ் டிப்ஸ். பாரிஜாதம் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கனே வீடியோ, போயிட்டு பாருங்களேன். பாரிஜாதம் சுதாகர் கிருஷ்ணன் அடித்து பாருங்கள். சுப்ரமணி, வாவ், ஓகே ஓகே. 32 பேர் வந்திருக்கீங்க, 4 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கல்பகம், நித்தியமல்லி நாட் ப்ளூமிங் பை பிளான்ட் இஸ் க்ரோயிங் பிக். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் புளித்த மோரை தெளித்து விடுங்க, பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். பாவனா, ஹலோ சார், ஹலோ. ராஜினி, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன் சரண்ராஜ். சன் வெங்கட், ஓகே சார். இமானுவேல் சார், தைப்பட்டம் டிப்ஸ் சொல்லுங்கள், கம்ப்ளீட் டிப்ஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன்,
என்ன பண்ணலான்றதை விரைவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மீனா, பாரிஜாதம் பூக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல அதில் இரும்பு சத்து குறைபாடு நிறையா இருக்கும், அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். வாழைக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு அதில் இரும்பு சத்து குறைபாடு சரியானோடனே அதுக்கப்புறம் நீங்கள் போடுற உரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அதனால் முதல்ல இரும்பு சத்து, அதாவது அதோடைய இலைகள் மஞ்சள் தன்மையாக இருக்குதா அதை பாருங்கள் முதல்ல, ஓகேங்களா? சரண்ராஜ், ரோஸ் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருள், லீஃப் கெட்டிங் ட்ரைடு, எதனால் அந்த லீஃப் எல்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னு பாருங்கள். இலைப்புள்ளி நோய்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது இருந்ததுன்னா முதல்ல அந்த இலைகளை எடுத்து போட்டு புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெளித்து விடுங்க. கார்த்திக், ஹாய் அண்ணா. ரமேஷ் சார், ஐ வாண்ட் சீட் அண்டு கொடி சம்மங்கி. கொடி சம்மங்கிக்கு சீடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதில் கட்டிங்லேருந்து தான் எடுத்து வைக்கணும். நான் இப்போ தான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், அதனால் அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. குமரேசன், கொடி அவரை இன்னும் பூக்கு வரவில்லை சார், என்ன பண்ணலாம்? இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும் அது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பனி நாட்களில் தான் அது வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரும். கலர் சாமந்தி நல்ல வளர டிப்ஸு, அதுதான் நான் இப்போ வீடியோ ரெடி பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த வாரத்திலேயே போட்டுடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி போட்டும் இருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மல்லி பிளான்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மல்லி பிளான்ட்டை கவாத்து பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி கவாத்து பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு துளிர் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா பூக்கள் பூக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விடுங்க. ஐயா, உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பாட்டு பாடுவீங்களா, ஏதாவது இரண்டு லைன் பாடி காட்டுங்க. வேணாம் வேணாம், எனக்கு பாட தெரியாதுங்க. கார்த்திக், சாமந்தி வளர்ப்பு பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சாமந்திக்கு சிம்பிள் டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன். மண் வந்து, மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணும்போது செம்மண் இல்லாமல் சாதா தோட்டத்து மண்ணில் வைங்க, நல்லா வளரும், ஓகேங்களா? தோட்டம், ஆர்வம் தோட்டம் தமிழ் சார். ஐ சார், ஃபங்கஸ் ப்ராப்ளமாக இருக்குங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா புளிச்ச மோரை தெளிச்சு விடுங்க. அந்த இலைகளை வந்து முதல்ல கட் பண்ணி எடுங்க, இந்த பனி காலத்தில் அந்த மாதிரி வரும். சன் வெங்கட், தேங்க்யூ சார். கே கே, கொய்யா நாட் ஃப்ளவரிங், வாட் டு டூ? அந்த கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைகளை, இந்த மாதிரி இருக்கிற கிளைகளை கொஞ்சம் லைட்டாக இப்படி முறுக்கி விடுங்க, அந்தந்த இதில் வந்து துளிர் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். சிம்பிள் ட்ரிக்ஸ் செஞ்சு பாருங்கள் கொய்யாவுக்கு. நெஃப்யூக்கு, ஹலோ சார். ஜெனி சார், நீங்கள் எப்போ தான் இருப்பீங்க, எப்படி தான் இருப்பீங்க, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, உங்களை பற்றி வீடியோ பதிவிடுங்க. என்னை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருக்கேனே, பாருங்களாம். சரி, உங்களுக்காக நான் வீடியோ பதிவிடுறேன். தோணலை, அதாவது தோணலைன்றதை விட அவசியம் ஏற்படலை, அவசியம் ஏற்படும் போது கண்டிப்பாக நான் வருவேன். குமரேசன், சவ் சவ் இப்போது வச்சாதான் வச்சேன், எப்போ காய்க்கும்? இப்போ வச்சுருக்கீங்க இல்லையா, அது வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும், அது பூக்கள்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தனலட்சுமி, என் லெமன் செடியில் எல்லா இலையும் ஃபால் ஆகிச்சு, அதாவது விழுந்து போச்சு, பட்டு காயெல்லாம் அப்படியே இருக்கு. ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும், முதல்ல வந்து ஈரப்பதத்தை கம்மி பண்ணுங்கள். வேரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, செடியை பத்திரமா பார்த்துக்குங்க, என்னென்னு பாருங்கள் முதல்ல. தங்கராஜ், வணக்கம். வணக்கம் தங்கராஜ், நல்லா இருக்கீங்களா? முத்துகிருஷ்ணன் சார், மை சோயாபீன், அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு அதை பிழிஞ்சி அந்த தண்ணீரை ஊற்றிட்டு வாங்க, நீங்களே நம்ப மாட்டீங்க, நல்லா வளர்ந்து வரும். ஜெனி, உங்களுக்கு தமிழை பிடித்த யூடியூப் சேனல்? எனக்கு தமிழை பிடி, ராஜி எனக்கு சாமந்தி பூவில் பட்ஸ் ஓப்பன் ஆகலை,
அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகே சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி பூக்கள்லாம் விரியல அப்படின்னாக்கா அதில் பொட்டாசியம் சத்து குறைபாடு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் கரைச்சி வேர்பகுதியில் ஊற்றி விடுங்க. அப்படி இல்லைன்னா சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் கரைச்சி வேர்பகுதியில் ஊற்றி விட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பூக்கள் எல்லாமே விரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நந்தினி ஹாய், ராகுல்குமார், பாவற்காய் இலைகள் பழுத்து எதனால் பழுக்குது பாருங்கள், பூச்சிகள் இருந்தால் கூட பழுக்கும், அப்படின்னா அதிக தண்ணீர் இருந்தால் கூட பழுக்கும், ரொம்ப வயசாயிட்டாலும் பழுக்கும், எதனால் பழுக்குது அப்படின்றத பாருங்கள். அகிலாண்டேஸ்வரி சார், ரோஸ் பாண்ட் நாட் ஃப்ளவர் வரல அப்படின்னாக்கா முதல்ல துளிர் வரணும். அப்போ அந்த துளிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வேர் நல்லா வளரணும். உருளைக்கிழங்கு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு அதை ஊற்றிட்டு வாங்க, துளிர் வந்து அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். சத்யா, சாமந்திக்கு இலை சுருட்டல் நோய் வருமா? கண்டிப்பாக வருங்க, சாமந்திக்கு இலை சுருட்டல் கண்டிப்பாக வரும். அதுக்கு பெஸ்ட்டு தீர்வு புளிச்ச மோர் அல்லது தேமோர் கரைசல் தான். தபி கார்த்தி ஹாய், ஹாய் சார், அவ்வாறு இவ்வளோ நல்லா இருக்கேன். கார்த்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரியா, பச்சை மிளகாய் செடியில் இன்செக்ட் அதிகமாக இருக்குது, ஹவு டு சால்வ்? என்ன மாதிரி இன்செக்ட் பிரியா, அதை பாருங்கள். அஸ்வினி பூச்சியா, மாவு பூச்சியா, இல்லை இலைப்பேனா, என்னன்னு பாருங்கள். அஸ்வினி பூச்சிக்கு சாம்பல் போடுங்க, மாவு பூச்சிக்கு ஐஸ் வாட்டர் தெளித்து விடுங்க, இலைப்பேனுக்கு சாதா தண்ணியை பீச்சி அடித்தாலே போதும். கார்த்திக், ரோஸ் பிளான்ட்டு துளிர் கருகுதுன்னா எதனால் கருகுதுன்னு பாருங்கள். வேரில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். வேரில் ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் கூட கருகும், வேர் ரொம்ப காஞ்சி போயிட்டால் கூட கருகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா, வேருக்கு வந்து குளிர்ச்சியான பொருள், அது மண்புழு உரத்தில் இருக்குது, அதை ஊற்றுங்க. அதாவது ஊற்றுங்கன்றத விட அதை தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றலாம், அப்படியே போட்டு விடலாம். அப்படி இல்லைனாக்கா சோற்று கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் செடிகளுடைய வேர் பகுதிக்கு ஊற்றிட்டு வரலாம். தங்கராஜ், சாமந்தி அருமை, நன்றி தங்கராஜ், விவசாயம் காப்போம். சார், உங்களுடைய பயிற்சி பள்ளி எப்படி இருக்குது, என்னென்ன புதிதாக விதைகள் செடிகள் வைத்திருக்கிறது? பயிற்சி பள்ளி வந்து நல்லா தான் இருக்குது, எல்லாமே அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். அந்த பயிற்சி பள்ளியிலேருந்து வர விதைகள் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி விரைவில் வீடியோ கொடுக்குறேன். அருள் சார், கேன் யூ ஷேர் ஆல் டிஃப்ரெண்ட் சீட்ஸ் தட் யூ ஹாவ் வித் எவ்ரி ஒன்? கண்டிப்பாக எல்லா விதைகளையும், அதுவும் முக்கியமாக நாட்டு விதைகளை ஷேர் பண்ணுறது தான் பயிற்சி பள்ளியோடைய முக்கிய நோக்கமே. அதுதான் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய விரைவில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன், அதை பற்றி விரைவில் அறிவிக்கிறேன். குமரேசன் சௌ சௌ அண்ணா, கண்டிப்பாக இப்போது காய்க்குங்க குமரேசன், நல்லா பார்த்துக்குங்க செடியை, காய்க்கும். நந்தினி, பச்சை மிளகாய் பிளான்ட்டில் நல்லா காய் வருது, ஆனால் காரமே, பொட்டாசியம் சத்து குறைபாடுங்க, காரம் இல்லை அப்படின்னாக்கா அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காய் நல்லா தெரிச்சியாக வளர்கிறதுக்கு அது உதவும், காரமும் வர்றதுக்கு. நீங்கள் சாம்பல் அல்லது வாழைப்பழத்தோடு தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடுங்க. இலை பிளாக் டாட்டாக இருக்குது, புள்ளி புள்ளியாக இருக்குது அப்படின்னா இலை புள்ளி நோய் தான், புளிச்ச மோர் தான். இந்த பனிக்காங்கல்ல புளிச்ச மோரை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, இலைகளில் வர பிரச்சனைகள், இலை சுருட்டல், இலை புள்ளிக்கு எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ் ஆகும். வேளா சுப்பிரமணியன், வெற்றிலை வரவே மாட்டுது. அப்படியா, என்னங்க, எனக்கு நல்லா தான் வருது. வெற்றிலை வளர்த்து வளர்ப்பதற்குண்டான மாதம் இந்த மாதம் தான், இப்போ வரலன்றீங்க, ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் நிழற்பாங்கான இடத்துல வைங்க, ஒரு மரத்துக்கு கீழே வைங்க. இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலையை இந்த மரத்தில் தான் நட்டு, மரத்துக்கு கீழே நட்டு அது மேலே படர விட்டுருப்பாங்க. முக்கியமாக அகத்தி மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான். அதனால் மரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், நிழப்பாங்கன்னு இடத்துல வைங்க. சாண்டி, லீவ்ஸ் கருகி போகுது சார் ரோஸ் செடியில். அதுதான், இலைகள் கருகுது அப்படின்னாக்கா இலைப்புள்ளி நோயால் கூட கருகலாம், வேரில் பிரச்சனை இருந்தால் கூட கருகலாம், என்ன அப்படின்றத பாருங்கள். விவசாயம் காப்போம், பயிற்சி பள்ளி வீடியோ பதிவு செய்யுங்கள், நெல் வயல் எப்படி இருக்குது, அறுவடை இப்பொழுது. பயிற்சி பள்ளி வீடியோ விரைவில் நான் பதிவு செய்கிறேன்,
நெல் வயல் நல்லா தான் போயிட்டுருக்கு. தை மாதத்தில் அறுவடை பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வரேன், விரிவான வீடியோ வந்து கொடுக்குறேன். கேக்கே சார், வெண்டை வெண்டைக்காய் விதை சா எவ்வளவு நாள் காய்ச்சி? என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. யுவராஜ், அஸ்வினி பூச்சி போக டிப்ஸு சிம்பிளான ஒன்று சொல்லட்டுமா? சாம்பலை இலங்கையில் மேலே தெளிச்சு விடுங்க, பனி ஈரத்தில் போய்டும். சவிதா ரவி, ஹாய் சார். ஹாய் சந்தோஷ்குமார், வணக்கம் அண்ணா. எங்கள் வீட்டில் அதாவது கொய்யா ட்ரீ வளர்ந்து ஒரு காய் மட்டும்தான் காய்ச்சிது, அப்புறம் இன்னும் ஒரு பூ கூட வைக்கலை. ஒன்றுமே பண்ணாதீங்க, இப்போ காய்ச்சி முடிச்சிடுச்சா உடனே திருப்பி காய்க்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கிளைகளை மட்டும் தோற்கு பார்த்தீங்களா, இதை ஒரு ஒரு கிளையும் இப்படி முறுக்கி விடுங்க. அந்த முறுக்கிறம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு ஒரு துளிர்கள் வந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். சிவசுப்பிரமணியம், ஆனால் ரோஸ் செடியில் புதுசாக துளிர் வர புதுசாக துளிர் வரணும் அப்படின்னாக்கா நைட்ரஜன் சத்தை நிறையா கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா சோயாபீன்ஸ், அதாவது மீல் மேக்கர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு அதை வேருக்கு ஊற்றி பாருங்கள். நீங்களே நம்ப மாட்டீங்க, துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் லைவுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஓகே, நன்றி நன்றி. ரேணுகா, ஹவு மெனி டேஸ் ஷுட் பி தேர்? என்ன கேட்குறீங்க எனக்கு புரியல, ஹவு மெனி டேஸ்னால் எதுக்கு கேட்குறீங்க? தேவிகா, ஹாய் ப்ரோ. விஷ்ணு, என்னோடய மஞ்சள் செடியில் பூ கண்டிப்பாக இப்போ பூக்கும் தாங்க, சந்தோஷப்படுங்க. பொங்கலுக்கு மஞ்சளை எடுத்து கட்டி விடுங்க, மஞ்சள் செடியில் பூ வரும் தான், இதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏழ்மலை தேவிகா, ஏழ்மலை ஒய்மை சம்பங்கி நாட் குரோயிங், எந்த மாதிரி சம்பங்கி? கொடி சம்பங்கியா இல்லை செடி சம்பங்கியா? அதை பதிவிடுங்க. லாவண்யா, மை பிரிஞ்சல் பிளான்ட் ஃப்ளவர் ஃபால், பிரிஞ்சல் பிளான்ட்டில் ஃப்ளவர் விழுது அப்படின்னாக்கா சத்து குறைபாடு, இல்லைனா அமிலத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். புளிச்ச மோர் அல்லது தேமோர் கரைசல் தெளித்து விடுங்க. மண்புழு உரம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி வேர் பகுதியில் போட்டு விடுங்க. ரவி தர்மா, ஹாய் பிரதர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் திஸ் இயர் பிளஸ்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக ரவி, நன்றி. ஒரே செடியை காட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாம். கொடி சமங்கி நல்லா வளரடா, டிப்ஸு சொல்லுங்கள். ஆனால் வச்ச ரொம்ப நாள் ஆச்சு, பூச்சி வருது, அது வர மாட்டேங்குது. எப்படி கொடி சமங்கி கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதுக்கு நல்ல சத்துக்கள் வந்து கொடுக்கணும், புளிச்ச மோரை தெளிக்கணும், அப்போ தான் பூக்கள் வரும். கொஞ்சம் கட் பண்ணி விடணும், தேவையில்லாத இலைப்புள்ளி நோயெலாம் அதில் வரும், அந்த இலைகளை எடுத்து விடுங்க. பூச்சிகள் இருந்தது, அஸ்வினி பூச்சிகள் இருந்ததுன்னா சாம்பல் வந்து போட்டு விடுங்க. அதை பற்றி விரைவில் ஒரு வீடியோ ஒன்று கொடுக்குறேன். சூர்யா, சுதாகர்ஜி, யுவர் ஃபேவரட் புக், விச் புக் கேன் யூ ரீட், லேர்ன் மோர் அபவுட் ஹார்டிகல்ச்சர்? விவசாயம் அப்படின்றது ஒரு கடலுங்க, அதை வந்து அதாவது வாழ்ந்து தான் பார்க்கணும், அதை அனுபவித்து பார்க்கணும். ஓகே, இருந்தாலும் நம்மாழ்வார் புக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தாய்மண்ணே வணக்கம், நான் நம்மாழ்வார் பேசுகிறேன், பூமி தாயே, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நாட்டுப்புற வேளாண்மை, வயலும் வாழ்வும், இயற்கை வேளாண்மையில் வாழ்வியல் தொழில்நுட்பங்கள், நலம் தரும் தாவரங்கள், இயற்கை திரும்பும் பாதை, இந்த மாதிரி நிறைய புக் இருக்குது. இது ஆன்லைனில் கூட நம்ம படிச்சுக்கலாம், அதெல்லாமே படித்து பாருங்கள். விவசாயத்தை பற்றி நல்லாவே இருக்குது அதில், அதுவும் முக்கியமாக இயற்கை விவசாயத்தை பற்றி. இந்த சீசனுக்கு எந்த பூ செடி வாங்கி நல்லா, எல்லாமே வாங்கி வைக்கலாம், சாமந்தி முக்கியமாக, ரோஜா, உங்களுக்கு பிடித்த பூச்செடிகள் எல்லாத்தையுமே இந்த சீசனில் வாங்கி வைக்கலாம். நாளைக்கே போய்ட்டு வாங்கிடுங்க. லலிதா ராணி, எப்சம் சால்ட்டு எப்படி பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது? சிம்பிள் தாங்க, அரை ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி வேர் பகுதியில் ஊற்றி விடுங்க.
ராமமூர்த்தி அடுக்கு செம்பருத்தி மொட்டு உதிர்ந்து விடுகிறது. டிப்ஸு, அடுக்கு செம்பருத்தியில் மொட்டு உதிருது அப்படின்னாக்கா கால்சியம் சத்து குறைபாடு. நீங்கள் முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தூளாக்கி வேர்பகுதியில் போட்டு விடுங்க. இல்லை சுண்ணாம்பு தண்ணீரை கூட நம்ம வேர்பகுதியில் ஊற்றி விடலாம். தேவிக்காய் மலை, மை பிரிஞ்சல் ஃப்ளவர் ஆர் ஃப்ளைங் ஃபாலிங், தேமூர் கரைசல் தெளித்து விடுங்களாம், சரியாயிடும். வேறு செடிக்கு போனாக்கா இந்த மாதிரி கட் ஆகுதுங்க, என்னன்னு தெரியல. எதில் படித்தேன், யாரோ நாளைக்கு தைப்பட்டம் தொடங்கலாமான்னு கேட்டுங்களே. ஆ குமரேசன், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவிகா ஏழுமலை, மை பிரிஞ்சல் ஃப்ளவர் இஸ் ஃபாலிங், வேர் டு பிராட் த ஃப்ளவர் சீட் வெஜிடபிள் சீட்ஸ். ஹர்த்திகா, ஹாய் பிரதர். ரேணுகா, அவரைப்பூவில் பூச்சி நிறைய வருது, அஸ்வினி பூச்சிகள் நிறையா இருக்கும், சாம்பல் தெளித்து விடுங்க. சாமந்தி பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் கியூப்ரோ, சாமந்தி பிளாட்டில் ஃப்ளவர் வரலனா அமிலத்தன்மை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எப்சம் சால்ட்டு கூட வேப்பகுதியில் போட்டு விடலாம். கார்டனிங் வித் அஸ்வின், மை பிஞ்சல் ஃப்ளவர்ஸ் ஃபாலிங் அண்ட் தேர் மெனி ஃபுட் வார்ம் இன்சைட். வேப்ப எண்ணெய் தான் தெளித்து விடணும், இல்லை விளக்கு பொறி மாதிரி வைக்கலாம். ரோஸில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்களேன். கிருஷ்ணமூர்த்தி முத்து கிருஷ்ணன், சார் மை ரோஸ் பிளான்ட்டு வாஸ் நாட் கம்மிங் ஃப்ளவர், எப்சம் சால்ட் கொஞ்சம் போட்டு விடுங்க. சந்தோஷ்குமார், கார்டனில் மஸ்கிட்டோ அதிகமாக இருக்குது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். கொசுக்கள் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வினிகர் தெளித்து விடலாம் கொசுக்கள். கார்த்திக், ஹாய் பிரியா, என் லெமன் பிளான்ட்டு பிரான்ச்சஸ் ஆர் கோயிங் குட் பட் லெமன் ஃப்ளவர் ஆர் நாட் கம்மிங், வாட் வாண்ட் டு யூ. நிறைய துளிர்கள் வந்து பூக்கள் வரலை அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து அமிலத்தன்மையை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ என்ன பண்ணலான்னாக்கா தேமூர் கரைசல், தேமூர் கரைசல் ஒரு பெஸ்ட்டு. என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பூக்கள் வெளியே தள்ளுற சக்தியை வந்து அது கொடுக்கும். அதனால் தேமூர் கரைசல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ரேணுகா, அவரை பூவில் பூச்சி வருது, என்ன மாதிரி பூச்சி ரேணுகா? கண்டிப்பாக அது அஸ்வினி பூச்சியாக தான் இருக்கும், சாம்பலை தூவி விடுங்க பனியீரத்தில். ஹவு மெனி டேஸ் கேப் ஷுட் பி கிவ் மேன்யூ? ஒரு டைம் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பூ பூக்கிற டைமில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். சுந்தர், ஹாய் ஹவ் ஆர் யூ? சில்லி வளர்க்க டிப்ஸு, எல்லா சில்லிக்குமே ஒரே டிப்ஸு தாங்க. முக்கியமாக மிளகாய் வளர்க்குறதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா அதோடைய ஈரப்பதத்தை கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்தது புளிச்ச மோரை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டு போதும். மிளகாய் வளர்ப்பை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக பப்பாயை வளர்ப்பை பற்றி போடுறேன். ரேவதி, ஹலோ சார், ரோஸ் பிளான்ட்டு லீவ்ஸ் வரல அப்படின்னாக்கா வேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை பாருங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன் தேனப்பன். லீவ்ஸ் டார்க் க்ரீன் அண்டு நரம்பு பழைய ஒயிட் நார்மல் இன் மை வாட்டர் மிலன். என்ன சொல்ல வரீங்க புரியல எனக்கு. சார், எங்கள் வீட்டு ரோஸ் செடி பிளான்ட்டு நல்லா துளிர் வருது, ஆனால் ஒரு பட்டு தான் வருது சார், அப்புறம் பெரிய மேங்கோ ட்ரீ இருக்குது ஆனால் காய் காய்க்கவே மாட்டுது. மேங்கோ ட்ரீக்கு இந்த சீசனில் தான் இப்போ காய் காய்க்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் வேருக்கு சத்துக்கள் கொடுக்கணும், ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், மீன் அமிலம் கொடுக்கலாம், அப்புறம் கவாத்து செஞ்சு விடலாம், தேமூர் கரைசல் தெளித்து விடலாம். இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கனாக்கா மேங்கோ ட்ரீ வரும். நிறைய மொட்டுக்கள் வரணும் ரோஸில் அப்படின்னாக்கா நீங்கள் கடலை மாவு கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேர் பகுதியில் ஊற்றி விடலாம். உங்கள் ஃபேவரட் கார்டன் சேனல்
சுதாகர் கிருஷ்ணன் தான். தங்கராஜ், சோலார் விளக்கு பொறி வாங்கிவிட்டேன், வரும் நாட்களில் முடிவுகள் தெரியும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தங்கராஜ். ஈஸ்வரி, ஆனால் சந்தன முல்லை இலைகள் கொப்பளங்கள் போல் இருக்குது. கண்டிப்பாக அது வைரஸ் நோய் தான். முதல்ல அந்த இலைகளை ரிமூவ் பண்ணுங்கள். மஞ்சள் தண்ணியில் கரைச்சி தெளித்து விடுங்க. விநாயக மூர்த்தி சார், ஐ சார், சாப்பிட்டீங்களா? இல்லை, தாங்க சாப்பிட்ணும். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேனே, தொண்டெல்லாம் எனக்கு வச்சு போச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்க, 25 நிமிஷம் ஆயிடுச்சிங்களா? அவ்வளோதான், முடிச்சிடலாம். 30 நிமிஷத்தில் தண்ணி குடிக்கிறேங்க. விநாயகமூர்த்தி, தண்ணி குடித்தேன், இப்போ போய் தான் சாப்பிட்ணும். ஓகேங்களா அந்தோணி? நிறைய பூக்க என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? பூக்கள் பூக்கணும் அப்படின்னாக்கா அந்த மண்ணில் அமிலத்தன்மை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, வேர்பகுதியில் எப்சம் சால்ட்டு, படிகாரம், இது ஏதாவது ஒன்று போட்டு விடலாம். இலைகள் மேலே புளிச்ச மோர், அதில் ஆசிட் கண்டென்ட் இருக்குது, அதை தெளித்து விடலாம். சார் ப்ளீஸ் ரீப்ளே அவுட் டு க்ரோ. ரோஸ் பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தாங்க. இப்போ தானே சொல்லிட்டு வரேன். கவிதா, என்னுடைய சாமந்தி மொட்டுலாம் கருகிடுது, எதனால் கருகுதுன்னு பாருங்கள். பூச்சிகள் இருக்குதா பாருங்கள். வேரில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குமா பாருங்கள். நிவேதினி, வாட்டர்மேன் டிப்ஸ் கண்டிப்பாக. இப்போ விதைகள் போட்டேன், அதை பற்றி வீடியோ விரைவில் போடுறேன் நிவேதினி. ஆனால் ஏற்கனவே போட்டிருக்கேன். தர்பூசணி வளர்ப்பது எப்படி? சுதாகர் கிருஷ்ணன் அடித்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். நிர்மலா தேவி, ஹாய் அண்ணா, ரோஸ் பிளான்ட் மோர் ஃப்ளவர் வர டிப்ஸு. நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்சம் சால்ட்டு தான் பெஸ்ட்டு. உடனடியாக வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், வேர்பகுதியில் போட்டு விடுங்க. நந்தினி, ரேவதி, ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர், ரோஸ் பிளான்ட் டிப்ஸ். ரேவதி, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், போய் பாருங்களேன். நந்தினி, ஹாய் அண்ணா. சூர்யா, இவ்வளோ கேள்விகள் எப்படி தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க? வாய் வலிக்கிறியா? வலிக்குது தாங்க, என்ன பண்ணுறது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அதோடைய என்ன, அது வந்து என்னுடைய கடமை, உரிமையும் கூட. ராஜி, தேங்க்யூ சார், யூஆர் கிவிங் த பெஸ்ட் சொல்யூஷன், யூ மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் மை டெரஸ் கார்டன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. மே 2021 பி த பெஸ்ட் இயர் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ ராஜி. தேவிகா, கொடிசம்மிங்கை பற்றி இப்போ தானே சொன்னேன் தேவிகா. தீக்காய் பழுக்க மாட்டேங்குது சார், பெஞ்சிலேயே கொட்டி போகுது. தீக்காய் பழுக்கலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது பொட்டாசியம் சத்து குறைபாடு தான். இம்மானுவேல், நீங்கள் வாழைப்பழத்தோட கரைச்சி ஊற்றி பாருங்கள். அகிலாண்டேஸ்வரி, அந்தியா விட்டம் பிளான்ட் நாட் கோயிங் ஃபெவர் லீவ்ஸ் ரோல்டு இன்செக்ட்ஸ் ஈட்டிங். இந்த மாதிரி 6 மணிக்கு போயிட்டு பாருங்கள், பூச்சிகள் ஏதாவது சாப்பிட்டுருக்கான்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. சூரியஸ்ரீ, உங்கள் வாய்ஸ் செம ஸ்வீட்டு, லவ் யூ, தேங்க்யூ. பிரகாஷ், மெனி மேன்யூ எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இவங்க கேரளாவோ, எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சித்ரா தமிழ், ஹாய். ஓ, 30 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. எனக்கும் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இதோட லைவை முடிச்சுக்கலாமா? திருப்பி அடுத்த வருஷத்தில் லைவில் வரலாம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ சூர்யா வெங்கட் விச்சப்பான்ட்டு. ஓகே ஓகே ஓகே, ராச்சைக்குடி. ஐயோ, நிறைய இருக்குது. ஓ, 31 நிமிஷம் ஆயிடுச்சிங்க, போதுங்க லைவு. தேங்க்யூ லவ் சார், தேங்க்யூ ஃபேமிலி ரோஸ் பிராண்ட். ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நன்றி தங்கராஜ், அடுத்த நேரில் சந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன், பொறுமையாக நிறுத்தி பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், நன்றி, வணக்கம். இதோட லைவை முடிச்சுக்கலாம்.